ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க வீடு பூரா வந்து நிறைய சொந்தங்கள் தான் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அம்மாவை பாக்குறது அவங்க தம்பி வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க அடிக்கடி வந்து வரமாட்டாங்க, வந்தாலும் கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல தங்க மாட்டாங்க, பேர இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்னைக்குதான் 6:30 உட்காந்து ரெண்டு பேரும் வந்து சொந்த நிறைய பாசத்தை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா அனிதாக்கா வந்திருக்காங்க, அனிதாக்கா அண்ணன் பாப்பா குட்டியெல்லாம் வந்திருக்காங்க. சின்ன அப்படியே ஒரு நாள் இருந்துட்டு அப்படியே சிக்கன் எடுத்துக்க அப்பா போயிருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்கலாம். நீங்க ஒரு நாள் ஜாலியா நீங்க ஒரு நாள் நீங்க ரெண்டு நாள் என்ன மூணு நாள் எத்தனை நாள் வேணாலும் இருந்துட்டு போங்க. எனக்கு ஸ்கூல் இருக்கா, நான் வேணும். சரி, இதான் பாத்தீங்கன்னா அம்மாவோட தம்பி அரசூர் ஐயா பிள்ளை. வீட்டுல எப்ப பார்த்தாலும் தம்பி புராணம் தான். வீட்டுல சின்னதா ஏதாவது சொல்லிட்டா போதும், ஐயே தம்பிய பத்தி திட்டுறது. எங்க அப்பாவுக்கு அவங்க மாமா வந்துட்டாங்கன்னா உடனே இவங்க தம்பி புராணத்தை ஆரம்பிச்சிருவாங்க. அதே அப்பா வந்து அவங்க மச்சன் எடுத்துட்டாங்கன்னா அப்பயும் தம்பி புராணத்தை ஆரம்பிச்சிருவாங்க. என் தம்பிய விட்டு கொடுக்காம உண்மைதான். அன்னைக்கு ஆக சொந்தனி சமசண்ட இல்ல, ஆக சொந்தனை அப்பா வாசல பட்டுக்கிட்டு என்னோ பேசிட்டு இருக்காங்க. வீட்டுல ஒரு ரகலையே வந்துருச்சு, என் தம்பிய பத்தி பேசாதீங்க, தம்பிய பத்தி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் பாரு. அத்தனை கோச்சிட்டு வாத்தனி என்ன தனி கோச்சி வர மாட்டேற அவனும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சீக்கிரம் தாச்சா நடந்துட்டாங்க போல. அப்ப கைட்டு பிறகு போல. சரி, என்ன சமையல் பிரியாணி அன்னைக்கு? சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு தான், குழம்பு மட்டும்தான். என்னன்னு தெரியலையே. எங்க போதும் மாமான்னு என்ன சண்டை தெரியுமா? உன் தம்பி எப்படி இப்ப சுத்தம் பண்ணிருக்க? ஒரு காசு கொடுக்கல. ஆமா, அப்படி வயசு சுத்தம் பண்ணாங்களே. சண்ட நடக்குது, செம்ம சண்டை. இல்ல, அவர் சுத்தம் பண்ணி வய கொளுத்து சுத்தம் பண்ணி எல்லாம் பொறுக்கி அவர் எவ்வளவு 10 மாசம் சுத்தம் பண்ணிருக்காரு. நீ வந்துட்டு காசு இருக்காம போயிருக்கீங்க. அது கணக்கு கிடையாது. சரி, சமைக்கலாம். மத்தியானத்துக்கு பாத்தீங்கன்னா அப்ப சிக்கன் எடுத்து வந்தாங்க. இப்ப வந்து சிக்கன் கிரேவிடா வச்சிட்டு இருக்க. இப்ப சிக்கன் சேர்த்துக்கலாம். அதிகம் அதுல ஈரலா இருக்கு. மூணாவது குழம்பு
ஏ உளுந்து புள்ள வந்துடா. சாப்பாடு போட்டு சாப்பிடு.